சென்னையில் தன்னுடைய இல்லத்தில் செய்தியாளர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஏஏ சட்டத்தால் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் மொதல் ஆளாக நானே இறங்கி போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்த சமயத்தில் டெல்லியில் ஏற்பட்ட வன்முறை கண்டிக்கத்தக்கது. இது வந்து உளவுத்துறையின் தோல்வியை காட்டுது. இதுக்காக மத்திய அரசை கண்டிக்கிறேன். இனியாச்சும் அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மதத்தை வச்சு சிலர் அரசியல் செய்கிறது கண்டிக்கத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட்டின் ரெண்டு அவைகளிலும் சிஏஏ சட்டமாகிருச்சு. இனி அதை திரும்ப பெற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்படி சொல்கிறதால என்ன பாஜகவுடைய ஆள் அப்படின்னு மூத்த அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் கூட விமர்சிக்கிறாங்க. இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்பவுமே வருத்தம் அளிக்குது. நான் உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். அமைதியாக போராடுறது தவறில்லை, அது வன்முறையாக மாறக்கூடாது. தற்போது நடக்கிற போராட்டம் எல்லை மீறி போயிட்டுருக்கு. இதை ஆரம்பத்திலேயே இரும்புக்கரம் கொண்டு அடக்கியிருக்கணும். இதுக்கப்புறமும் கட்டுப்படுத்தலை அப்படின்னா எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு.